கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கி ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். அந்த சாட்சி என்னென்னா, தேவனால் முடியாதது எதுவுமே இல்லை. எல்லா நாமத்தை விட மேலான நாமம் யெஷுவா, இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் எல்லா நாமத்தை விட மேலான நாமம். அவரை போல யாருமே கிடையாது. அவருக்கு இருக்கிற சக்தி பெருசு. எந்த ஒரு வேற ஆவிகளுக்கும் தோற்று போய்விடும் ஏசப்பா முன்னாடி. இவர் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாய் இருக்கிறபடினால் இவருக்கு இருக்கிற சக்தி, மிகப்பெரிய சக்தி இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட என் தேவன் பெரியவரே. சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் வந்து வலு சர்ப்பத்தின் கிரியையினால் அவதிப்பட்டிருக்காங்க. நாக்கு வந்து வெளியில் வந்துட்டு, ஒரு நாள் மெசேஜ் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் மெசேஜ் கொடுத்துட்ருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்டருடைய வல்லமையை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து நான் வந்து போதிச்சுட்ருக்கும் பொழுது, ஜூம் மீட்டிங்கில் போதிச்சுட்ருக்கும் பொழுது, சிஸ்டருக்கு அப்படியே அந்த நாக்கு வெளியில் வந்துட்டு இருந்ததுங்க. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் மெசேஜ் கொடுக்கும் பொழுதே எனக்கு நாக்கு வெளியில் தள்ளிட்டுருக்கு, ப்ரோவோக் ஆகிருக்கு. என்னுடைய குரல் வந்து ஜூமில் நான் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அங்கே அவங்க அந்த காரியத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்கு ப்ரொவோக் ஆகிருக்கு. ஹலிலூயா. ப்ரொவோக் ஆகிருக்கு. அந்த உள்ளே இருக்கிற வலு சர்ப்பம் வந்து ப்ரொவோக் ஆகி நாக்கு வெளியில் வந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. அப்போ எனக்கு ஜூம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. நான் அப்புறம் நானே சொன்னேன், ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே நாங்கள் ஜபம் பண்ணோங்க. பண்ணும்பொழுது தேவனாகிய கர்த்தர் அற்புதமான விடுதலை கொடுத்துருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோ சரியானதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு நாக்கு வந்து தொங்கிட்டே இருக்கு. ஒரு அனிமல் எப்படி, ஒரு இப்போ டாக் எப்படி வந்து நாக்கு தொங்க போகிறோம், இப்போது ஒரு அனிமல் எப்படி நாக்கு தொங்கிட்டே இருக்கும், அது போல் இவங்களுக்கு சர்ச்சுக்கு போகும்பொழுது கூட இவங்களுக்கு அந்த நாக்கு தொங்கிட்டே இருந்திருக்குங்க. அவங்களாம் உள்ளே எடுத்து விடுறாங்களாம். அவங்களால நாக்கு வந்து முழுங்கிறதும் பிரச்சனையாக இருக்குது. ஏதோ போய் தடுத்து நிறுத்தியிருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. இது போலவே இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா, எந்த மனுஷனாலையும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் தான் இதை சரி பண்ண முடியும். கர்த்தர் தான் இதை சரி பண்ண முடியும். யெஷுவா தான் இதை சரி பண்ண முடியும். ஏசப்பா தான் இதுக்குரியவர். வேறு யாராலையும் பண்ண முடியாது. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமைக்கு முன்னாடி எந்த கிரியையும் தோற்று போகும், எந்த சாத்தானும் தோற்று போகும். இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு? இது வந்து என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு மாதிரி வந்துட்டுருக்கு, நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ப்ரேயர் பண்ணும்பொழுது, நான் வந்து ஃபோனில் தான் எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒருத்தரை கூட நான் நேரில் மீட் பண்ணி ப்ரேயர் பண்ணது கிடையாது. எல்லாருக்குமே ஃபோனில் தான். ஃபோனில் ப்ரேயர் பண்ணாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு விடுதலையை கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ என்ன ஆச்சு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபோனில் எனக்கு சவுண்டு கேட்குது, புஸ் புஸ்ன்னு சவுண்டு கேட்குது. அப்புறம் பேச ஆரம்பிக்குதுங்க, அந்த ஆவி வந்து பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பித்து பெட்டாலியன் அப்படின்னு சொல்லுது. நாங்கள் குரூப்பாக இருக்கோம், இந்த உடம்பில் குரூப்பாக இருக்கோம், போகமாட்டேன் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது தூணு துப்புது, என்னென்னமோ பாஷைகளை பேசுது, அந்நிய பாஷையும் அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புடுபுடு, என்னென்னமோ மாதிரி வித்தியாசமான பாஷையை பேசுது. இப்போ எனக்கு தெரியும், அந்நிய பாஷைங்கிறது அது வந்து நல்லாயிருக்குமே, இது என்ன வித்தியாசமாக இருக்குது, என்னென்ன பாஷையோ பேசுது. அது வந்து டிமோனிக் டங், அது சாட்டனுடைய லாங்குவேஜ், அது பேசுகிற பாஷை. அப்போ அது போல் பேசுது. அப்போ நான் வந்து சொன்னேன், நடிக்காத அப்படின்னு சொன்னேன். ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நடிக்காத அப்படின்னு சொன்னேன். அது அப்படியே யெஷுவான்னு சொல்லுது, திடீர்னு யெஷுவான்னு சொல்லுது. அந்த ஸ்பிரிட் வந்து என்னை வந்து திசை திருப்ப பார்க்குது. நான் வெளியில் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திசை திருப்ப பார்க்குது, நடிக்குது. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வெளியில் போகல, நீ உள்ளே தான் இருக்க, வெளியில் போ, அந்த உடம்பை விட்டு வெளியில் போகணும். ஃபோனில் தான் இது நடந்துகிட்ருக்கு. கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் நான் ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் சிஸ்டரை வந்து குணப்படுத்தி என்ன பண்ணியிருக்காரு, அந்த நாக்கு வந்து உள்ளே போக வச்சுருக்காருங்க. கர்த்தர் உள்ளே போக வச்சுருக்காரு. உள்ளே போனதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபோனில் கேட்குறேன்,
சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சிஸ்டர் இப்போ நாக்கு சரியாயிடுச்சுங்க, நாக்கு வெளியில் தொங்கிட்டு இருந்தது நாக்கு உள்ளே போயிடுச்சு, சரியாயிடுச்சுன்னு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நமக்கு ஒரு கெட்ட காரியம் நடக்குதுன்னு சொன்னால் தேவனால் மாத்திரம்தான் அதை சரி பண்ண முடியும், தேவனால் மாத்திரம்தான் அதை குணப்படுத்த முடியும். அது ஒரு நோயாக இருக்கலாம், சாத்தானுடைய கிரியாக இருக்கலாம், இல்லை என்ன வேணால் இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சுருக்கிற சாத்தானை வீழ்த்துறதுக்கு எல்லாத்துக்கும் தேவனாகிய கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். நம்ம எல்லாம் யார்? ஒரு ஜபம் பண்ணுற ஆளுங்க, அவ்வளவே தான். நான் ஃபோன் மூலயமா ஜபம் பண்ணுறேன், ஆனால் அவருடைய வல்லமையை அங்கு அனுப்பி கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹலிலூயா. அதனால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நான் அவருடைய பிள்ளைன்னு மகள்னு சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிற தேவனுடைய மக அப்படின்னு சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இது போல் எல்லாரும் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக ஜீவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இந்த டெஸ்டிமோனி நான் ஷேர் பண்ணுறேன். என்ன பிரச்சனைனாலும் ஒரே ஒருத்தர் தான் விடுதலை கொடுக்க முடியும், யேசுவா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய ஏகோவா தேவன். ஏகோவா தேவன் தான் விடுதலையை கொடுக்க முடியும். ஹலேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறாங்க, இருக்கிற இடத்துலையே ஹலேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கிற பிக்சர் அவங்க தான், ஹீல் ஆகிட்டாங்க, சரியாயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த நாக்கு தொங்கிட்டே இருந்தது அவங்களுக்கு சரியாக போயிடுச்சு, சரிங்களா? இது போல் விடுதலையை எந்த டாக்டராலையும் செய்ய முடியாது, எந்த இன்ஜினியராலும் செய்ய முடியாது. நான் படித்ததே ஒரு இன்ஜினியரிங் தான், என்னுடைய படிப்பை வச்சு நான் வந்து செய்யவே முடியாது. அதே போல் எந்த ஒரு கலெக்டராலையும் செய்ய முடியாது. இது யாரால் செய்ய முடியும்? தேவனாகிய கர்த்தரால் தான் செய்ய முடியும். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வேலையில். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஆண்டருடைய மக அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். கர்த்தருக்கு மாத்திரமே புகழும் கனமும் மகிமையும் எல்லாம் போய் சேரணும். ஏன்னா குணப்படுத்துறது தேவன் தான், புரியுதுங்களா? எந்த மனுஷனாலையும் குணப்படுத்த முடியாது, தேவன் ஒருவரை தவிர. ஹலிலூயா. அதில் ரொம்ப மிகுந்த சந்தோஷம். நல்ல கர்த்தரை குறித்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு போகணும். நம்ம மறிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தருக்கெஞ்சு ஒரு சில காரியங்களை பண்ணிவிட்டு நம்மளோட உயிரை விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஏதாச்சும் ஆண்டவருக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவர் செய்கிற, உறங்காமல் தூங்காமல் செய்கிற அனைத்து காரியங்களும் ஆண்டவருக்காக நம்ம செலுத்தும் பொழுது, செய்யும் பொழுது நிச்சயமாகவே இது எல்லாம் ரெக்கார்டாகி கொண்டிருக்கிறது பரலோகத்தில். ஹலேலூயா. அதனால் நம்ம பெற்ற இன்பத்தை பிறரும் பெற்றுக்கொள்ளணும். இந்த வீடியோவில் சிஸ்டர் பெற்றுக்கொண்டிருந்த டெலிவரன்ஸை, சிஸ்டர் பெற்றுக்கொண்ட இன்பத்தை பிறரும் பெறணும். சாத்தானின் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கணும். எல்லாரும் ஜெபிச்சுக்குங்க, கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஹலேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம். ஹலேலூயா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிஸ்டருக்கு ப்ரேயர் பண்ணும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு அந்த ப்ரேயரில் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்லுது? இயேசுவின் ரத்தம் ஜெயமா? பயப்படணும், பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, நான் ஓடுறேன், நான் ஓடுறேன், நான் ஓடுறேன் அப்படின்னு அது சொல்லுது. அப்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா அதுக்கு பயமாக இருக்குது, புரியுதுங்களா? அப்போது ஒரு பெயரை சொல்லி அவர் ரத்தம் ஜெயம்னு சொல்லும் பொழுது பயப்படுது, சாத்தான் பயப்படுத்த சொன்னால் அப்புறம் அப்போ அவருடைய நாமத்துக்கு, இயேசப்போடைய நாமத்துக்கு எவ்வளோ வல்லமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. அவரை போல் யாருமே கிடையாது. அவர் தான் டாப் மோஸ்ட்.